அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வெஜைனா, வெஜனல் ட்ரைனஸ், வெஜனல் லூஸ்னஸ், அப்புறம் பிரெஸ்ட் பற்றி. ஸோ பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு சங்கடம் தரக்கூடிய இல்லாட்டி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஸோ அவங்களோட ப்ரைவேட் பாத் பற்றி இருக்கிற பிரச்சனைகள், ஸோ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதை பற்றி தான் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பொதுவாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஜனல் லூஸ்னஸை வந்து வீட்லேயே வந்து எதாவது சரி பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கா அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. வீட்லேயே நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அதை சரி பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக என்ன தேவைன்னா, பெல்விஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், ஸோ இந்த வெஜைனா, யூட்ரஸ், இது எல்லாமே தாங்கி பிடிக்கக்கூடிய மசில்ஸ், இதை பார்த்தீங்கன்னா அனாட்டமி வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ இந்த அனாட்டமி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை வீட்லேயே நீங்கள் எப்படி சரி பண்ணலாங்கிறத வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெல்விஸ்னால் என்ன? ஸோ பெல்விஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இடுப்பு எலும்புகள், ஸோ ரெண்டு சைடு நம்மளுக்கு இருக்கிற இடுப்பு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் நம்ம வந்து பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெல்விஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கிறது வந்து நடக்கும். ஸோ குழந்தை வந்து இந்த பெல்விஸ் வழியாக வந்து அதுக்கப்புறம் பெர்த் கேனல், அதாவது குழந்தை பிறக்கிற பாதை, ஸோ இது வழியாக வந்து தான் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ இந்த வெஜனல் கேனல், ஸோ அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தசைகள், தசை நார்கள், ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணும், ஏன் அதை பற்றி நம்ம பேசணும், ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்களை வந்து தூங்க வைக்கிறதுக்கு நம்ம தொட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த தொட்டில் மாதிரி தான் நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடர், அதாவது நீர்ப்பையின்னு சொல்கிறது, அடுத்தது வெஜைனா, குழந்தை பிறக்கிற பாதை, அதாவது பர்த் கேனல், ஸோ இந்த வெஜைனா, யூட்ரஸ், அப்புறம் வந்து நம்மளுக்கு கீழே வந்து நம்மளுக்கு மோஷன் போகிற பாதை, ஸோ ரெக்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுத்தையும் நம்மளுக்கு வந்து தாங்கி பிடிக்கிறது தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். இது தொட்டில் மாதிரி நல்லா தாங்கி பிடிச்சி நல்லா வந்து லிஃப்டடாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகும்போது இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்லாம் ரொம்ப எலாஸ்டிக். ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது ரீபவுண்ட் ஆகும். ஸோ இந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு 2.5-3 kg பேபி டெலிவரி ஆகும்போது எல்லாமே வந்து நல்லா டெலிவரி ஆகிட்டு திருப்பி பழைய மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆகணும். பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு ஒரு டிஃபிகல்ட் டெலிவரி இருக்குது, இல்லாட்டி ஆயுதம் போட்டு எடுக்கிறாங்க, இல்லாட்டி ரொம்ப பிக் பேபியாக இருக்குது, ஸோ பெல்விக் ஃப்ளோர் வந்து நிறைய டேர் ஆகுது, அதாவது சின்ன சின்னதாக மைக்ரோ இன்ஜுரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 50-70% மக்களுக்கு வந்து இது திருப்பி வந்து பழைய மாதிரி வர்றதில்லை. ஸோ அந்த பழைய மாதிரி வராததுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப எல்லாமே வந்து தொங்குன மாதிரி ஆகிடும். ஸோ யூரினரி பிளாடராக இருக்கட்டும், யூட்ரஸ், வெஜைனா, ரெக்டம் எல்லாமே அதோட இடத்துலேருந்து கீழே இறங்குன மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு யூரினரி பிளாடரும் எல்லாமே கீழே இறங்கிடுது இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு யூரின் வந்து அடக்க முடியாமல் போகிறது, இல்லாட்டி சிரிச்சா தும்புனா யூரின் வந்து கசியிறது, அப்புறம் வெஜைனா வந்து நம்மளுக்கு ரொம்ப லூஸாக ஃபீல் ஆகும். கணவன் மனைவி உறவின் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பார்ட்னர் சைட்லேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெஜைனா வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ வெஜைனாவில் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நம்மளுக்கு ரெக்டம் இறங்கி இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மோஷனே நம்மளுக்கு அடக்க முடியாமல் சல்லுன்னு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னால் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வெஜைனா, அப்புறம் வந்து யூட்ரஸ், யூரினரி பிளாடர், இந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளை நல்லா டைட்டண்டாக வச்சுருக்கக்கூடியது, ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு வீக்கன் ஆகுது, வீக்கனுங்கும் போது நம்மளுக்கு வந்து வலு இழந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மசில்ஸை வந்து நம்ம எப்படி வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணலாம், டைட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்விஸ்ன்னு சொன்ன இல்லைங்களா, ஸோ இந்த பெல்விஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஒரு மூணு ஓப்பனிங் இருக்கும். ஸோ ஏன் மேடம் இவ்வளோ வந்து இந்த மசில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்மளுக்கு இப்போ ஒரு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கையில் இருக்க மசில்ஸ் நம்மளுக்கு தெரியும், இல்லை நிறைய பேர் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மசில்ஸை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவங்களோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் இந்த மசில்ஸ் ஒரு வித்தியாசமானது, ரொம்ப யூனிக். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது, இதை நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் இதை வந்து நீங்கள் எப்படின்னு நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணி இந்த மசில்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா தான் அது எக்ஸசைஸ் பண்ணும் போது அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், நம்ம பெல்விஸில் ஒரு மூணு ஓப்பனிங் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுரத்ரா,
யுரத்ராங்கிறது நம்மளுக்கு நீர்ப்பை, யூரினரி பிளாடர், அந்த ஓப்பனிங்கை தான் யுரத்ரான்னு சொல்லுவோம். ஸோ அது வழியாக தான் நம்மளுக்கு யூரின் வரும். அடுத்த ஓப்பனிங் வந்து வெஜனல் ஓப்பனிங். ஸோ இந்த வெஜனல் ஓப்பனிங் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, யூட்ரஸ்லேருந்து நம்மளுக்கு பேபியை வந்து டெலிவரி பண்ணுறது, தட் இஸ் பர்த் கேனல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த ஓப்பனிங் வந்து ஆனல் ஓப்பனிங். ஸோ இதுதான் வந்து நம்ம மோஷன் போகிற ஓப்பனிங். ஸோ இந்த மூணு ஓப்பனிங் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மூணு ஓப்பனிங்கை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் நம்ம வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, ஸோ தட் நீங்கள் உங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு டைல்ஸில் வந்து உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் வந்து உங்களே நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மூணு ஓப்பனிங்கை, அதை சுற்றி இருக்க மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக நல்லா டைம் எடுத்து கண்டுபிடிங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த மசில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூரத்ரல் ஓப்பனிங், இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ஒரு வாஷ்ரூமில் வந்து யூரின் போயிட்டுருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒருத்தவங்க வந்து வாஷ்ரூமை வந்து தட்டுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சடனாக உங்களோட யூரினை வந்து நீங்கள் அடக்குவீங்க. ஸோ அந்த அடக்கிற மசில்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து யூரத்ரல் ஓப்பனிங். ஸோ அதுதான் வந்து யூரத்ரல் மசில்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து வெஜனல் ஓப்பனிங். ஸோ இந்த வெஜனல் ஓப்பனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துருக்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கல்லோ இல்லாட்டி ஏதோ ஒரு பொருளோ நீங்கள் வந்து அந்த வெஜைனா வழியாக நீங்கள் அப்படியே புல் பண்ணி உங்களோட சென்டர் ஆஃப் த பாடிக்கு நீங்கள் வந்து அதை இழுக்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் அப்படி தான் அந்த மசில்ஸை வச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மசில்ஸ் அந்த டைமில் வந்து உங்களுக்கு டைட்டன் ஆகிற மசில்ஸ் தான் வந்து வெஜனல் மசில்ஸ். இந்த மாதிரி இந்த வெஜைனா வந்து மசில்ஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, போன பதிவில் வந்து வெஜனல் லூஸ்னஸ்க்கு நீங்கள் செல்ஃபாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பதிவு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பதிவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெஜனல் மசில்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் அதுக்கு யூஸ்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்பனை பண்ணும் போது உங்களுக்கே வந்து அந்த மசில்ஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஆனல் ஓப்பனிங். ஸோ இந்த ஆனல் ஓப்பனிங்கை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, உங்களுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருக்கீங்க, ஸோ அர்ஜென்ட்டாக மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கும் போது, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுங்கும் போது நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மசில்ஸ் தான் வந்து ஆனல் மசில்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த நீங்கள் மூணு மசில்ஸுமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட ஒர்க் வந்து 90% முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஐடென்டிஃபை பண்ண மசில்ஸை வச்சு நம்ம எப்படி வீட்டிலையே நம்ம வந்து டைட்டன் பண்ணுறது, வெஜனல் லூஸ்னஸ்லேருந்து எப்படி வந்து ரிலீவ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.